हेलो फ्रेंड्स वेलकम टू मल्ली किचन मल्ली किचन ला इनिके तयिर वडा कोळंबु एप्डी सेयलान पाकलाम वांगा वेलकम बैक टू मल्ली किचन तयिर कोळंबुक्कु मुदल्ल ओरु 3 टेबलस्पून कडले परुप्पु ओरु स्पून तुवरम परुप्पु ओरु स्पून சாப்பாட்டுக்கு போற அரிசி மூணுத்தையும் சேர்த்து நல்லா ஊற வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் ஊறணும் ஊறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பருப்பு போட்டு ஒரு 6 பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் கறிவேப்பிலை கொத்தமல்லி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க காஞ்ச மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா தயிர்னு சொல்லும்போது நமக்கு கோல்ட் ஆகும் ஸோ பெருங்காயம் போட்டால் கோல்ட் ஆகாது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பருப்பு கலவையை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க குழம்பு கொதிக்கட்டும் இதில் நம்ம மிளகாய் தூள் சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு இப்போது நம்ம நல்லா புளித்த தயிரை சேர்த்துக்கலாம் தயிர் ஊற்றி நல்லா கலக்குங்க தயிர் ஊற்றி ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப கொதிக்க வேண்டாம் அவ்வளோதாங்க குழம்பு கொதிச்சிச்சு இப்போது நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் இப்போது நம்ம அந்த தயிர் வடை குழம்புல போடுறதுக்கு வடைக்கு பருப்பு ஊற வச்சுக்கலாம் உளுத்தம் பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பு எப்பவுமே கிரைண்டரில் போட்டுக்கோங்க ஏன்னா மிக்சியில் போடும்போது நம்மளுக்கு வடை கல் மாதிரி இருக்கும் வடை சுட்டு எடுத்துக்கலாம் கடாயி வச்சு எண்ணெய் ஊற்றி காய வைங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வடையை தட்டி எடுத்துக்கலாம் கிரைண்டரில் மாவு அரைச்சி வடை சுடும்போது வடை சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாஃப்டாக ஆறி போனாலும் வடை வந்து சாஃப்டாக தான் இருக்கும் நல்லா சின்ன சின்ன வடையாக தட்டி எடுத்துக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வடை ஒரு பக்கம் வந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் வடை வெந்துருச்சு நம்ம வடை சூடாக இருக்கும்போது குழம்புல போட்டிங்கன்னா
அப்பதான் ஊறும். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது வடை. குழம்பும் சூடாக இருக்குது, வடையும் சூடாக இருக்குது. நல்லா போட்டு ஊற வச்சுருங்க. அவ்வளோதாங்க, தயிர் வடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாதம் போட்டு அது மேலே இந்த தயிர் வடை குழம்பை ஊற்றி பக்கத்தில் சைடு டிஷ்க்கு ரெண்டு சாதா வடையை வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க, வாங்க சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.